அர்ச்சனாக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம வந்து அவங்கள சரியா வெல்கம் பண்ணல. அதை வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷ் வ்ளாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட டே 20 ப்ரொமோ அப்டேட் வந்திருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனாவை வந்து மாயாவும் ஐஸ்வோ ரொம்ப அப்படியே ஓட்டியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரொம்ப டென்ஷனாகி எழுதியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து தானாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இருந்து மாயா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஐஸ்வோ வந்து சீஸ் எலிஜிபிள் அப்படின்னு இது ஒரு பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நக்கலாக கிண்டல் அடிச்சிருக்காங்க. இது வந்து அர்ச்சனாவில் தாங்க முடியல. உடனே தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சங்கத்தை கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்களும் பூர்ணிமா வந்து எல்லாரையும் டீம்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பஞ்சாயத்து டீமேட்ஸ் ஃபுல்லாக வர சொல்லுங்க, நான் மாயாட்டும் ஐஸ்லையும் ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே டீமேட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ சொல்கிறது இருந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீமேட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்தோனே இப்படி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறது வந்து ஒரு இரெஸ்பெக்டாக பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி இரெஸ்பெக்டாக பீப்புளும் எனக்கு பேச கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டோஸ் கொடுத்தாங்க. இதை வந்து மாயை வாங்க ஹக் பண்ணி சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஒருத்தவங்களை வாரவங்களை கூட மதிக்க தெரியல, இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்சமா மாயாட்ட சொல்லிட்டாங்க. இந்த இவங்க ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு பார்த்தீங்கன்னா மாயாவும் ஐஷும் பார்த்தீங்கன்னா அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி தான் சிரிப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பூர்ணிமா வந்து கேப்டன்ஸில் வந்து வைல்ட்கார்ட் என்ட்ரி பீப்புள்ஸில் ஃபுல்லாக அப்படியே ஸ்மால் பாக்ஸில் போட்டது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு ஒரு பிஹேவியர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் யார் எபிசோடில் போவாங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த